புதுக்காலம் 18 வாரம் சனிக்கிழமை 8/8/2020 மத்தேயு 17:14-20 வசனங்கள். மாவீரன் நெப்போலியன் இந்த பேரை கேட்டாலே அதிருதில்ல. மாவீரன் நெப்போலியன் ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு மாவீரர். எப்படி? அவர் திட்டங்கள் ரொம்பவுமே தெளிவாக இருக்கும். அவர் போர் புரிகிறதும் மிகவும் திறமையாக போர் புரிவார். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் ஐரோப்பிய கண்டத்தில் பல நாடுகளை கைப்பற்றியவர் இந்த நெப்போலியன். 1796 தன்னுடைய படைவீரர்களோட ஆஸ்திரியா நாட்டு மீது படையெடுத்து சென்று அதை கைப்பற்றிட்டார். ஆனால் ஆஸ்திரியன் நாடு என்ன செஞ்சுன்னா இத்தாலியா நாடு மீது போர் தொடுத்து அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துச்சு. ஆஸ்திரியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த இத்தாலியின் மீது நெப்போலியன் படையெடுத்து சென்று அதை கைப்பற்றணும்னு நினைச்சார். அதனால் அதுக்கு வழிவகுக்கிறார், திட்டம் போடுறாரு. எப்படி திட்டம் போடுறாரு? ஆஸ்திரேலியாவுக்கும் இத்தாலிக்கும் இடையில ஒரு பெரிய ஆல்ப்ஸ் மலை இருக்குது, அது வழி இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு சில அதிகாரிகளை அனுப்பி வைக்கிறார். அப்படி அனுப்பி வைக்கிறப்ப அந்த அதிகாரிகள் திரும்ப வந்து நிற்கிறாங்க. அவர் கேட்குறாரு, ஆல்ப்ஸ் மலை வழியாக இத்தாலிக்கு செல்ல வழி இருக்கின்றதா, நம்மால் அந்த வழியை செல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க இல்லை முடியாது அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. இதை கேட்ட நெப்போலியனுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. நெப்போலியன் படையில் இருந்துக்கிட்டு இல்லை முடியாதுன்னு சொல்வதற்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லை? இல்லை முடியாதுங்கிற வார்த்தை என்னுடைய அகராதியில் இருக்கக்கூடாது, நம்மகிட்ட இது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இருந்த படைவீரர்கள் ஒன்று திரட்டி இத்தாலியை நோக்கி புறப்படுறாரு. அப்படி புறப்பட்ட ஆண்டு 1800. வழியில் மிக நீண்ட ஆல்ப்ஸ் மலை வந்தது. அதில் தன்னோட இருந்த படைவீரர்களோடு நெப்போலியன் ஏறினார். இடையில பார்த்தா ஒரு பெரிய செங்குத்து பாறை வந்தது. அதை பார்த்த படைவீரர்கள் மிரண்டு போய் நின்றுட்டாங்க. ஆனால் நெப்போலியன் வீரர்களை முன்வைத்த காலை பின் வைக்காமல் தொடர்ந்து முன்னேறுங்கள்னு கட்டளை பிறப்பிக்கிறார். நெப்போலியன் இருந்து இந்த கட்டளை பிறப்பித்ததும் படைவீரர்கள் எல்லோரும் சேர்ந்து செங்குத்து பாறையில் ஏறினாங்க. 4 நாட்கள் கடுமையாக போராடி அந்த படைவீரர்கள் எல்லோரும் சேர்ந்து செங்குத்து பாதை ஏறி 9 ஜூன் இத்தாலி அடைந்தார்கள். அங்கே மொன்டபெல்லோ அப்படிங்கிற இடத்துல நெப்போலியன் தன்னுடைய படைவீரர்களோட சேர்ந்து எதிரிகளை வீழ்த்தி போரில் வெற்றி பெற்றார். ஆம், மாவீரன் தன் மீதும் தன்னுடைய வீரர்கள் மீதும் கொண்ட அசாதாரண நம்பிக்கையால் தான் தன்னுடைய அகராதியில் முடியாதுங்கிற வார்த்தைக்கு இல்லாமல் செஞ்சார். ஆம், இன்றைய நற்செய்திலையும் ஆண்டவர் இயேசு சொல்வது இதுதான், உங்களால் முடியாது ஒன்றும் இராது என்பதற்கு ஏற்பவே மாவீரன் நெப்போலியன் தன்னுடைய நம்பிக்கையால் முடியாது எதுவும் கிடையாது என்று சாதிச்சு காட்டினார். உங்களால் முடியாது முடியாது இராது அப்படின்னு இயேசு சொல்கிறாருன்னா அதனுடைய பொருள் என்ன? வாங்க பார்ப்போம். நற்செய்தியில் பேயின் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அப்பா தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு வர்றாங்க சீடர்கள்ட்ட. ஆனால் சீடர்களால் அந்த பேயை ஓட்ட முடியல. அப்போ இயேசு வந்து அவங்ககிட்ட சொல்கிறாரு, ஏன் உங்களால் ஓட்ட முடியலன்னா உங்களுக்கு நம்பிக்கை குறைவு. உங்களுக்கு நம்பிக்கை குறைவு, என் மேல் நம்பிக்கை குறைவு, நான் கொடுத்த ஆற்றல் மீது நம்பிக்கை குறைவு. என்ன ஆற்றல் கொடுத்தாரு? தன் சீடர்களுக்கு பேயை ஓட்ட அதிகாரம் கொடுத்தாரு. அப்போ தன் மீது நம்பிக்கை இல்லை, தான் கொடுத்த அதிகாரத்தின் மீது நம்பிக்கை இல்லை, அதே நேரத்தில் அங்கே உள்ள மக்கள் மேலும் நம்பிக்கை இல்லை. அதனால் அவர் ஏன் சொல்கிறாரு, உங்கள் நம்பிக்கை குறைவு தான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் உங்களால் முடியாது எதுவும் இராது அப்படின்னு சொல்கிறாரு. ஆம், அன்பானவர்களே, நமக்கு இறைவன் மீது நம்மீதும் நம்பிக்கை இருந்தால் நம்மால் முடியாது ஒன்றும் இராது. ஆகையால் நாம் இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்வை வாழ்வாக்குவோம், இறையருளை பெறுவோம். ஆமேன்.